அஸ்லாம் அலைக்கம், வெல்கம் டு ரூஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறாங்க. நான் சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாய் வீட்டு பேரிச்சம்பழம் பச்சடி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது முழுக்க முழுக்க நல்லா நீளம் நம்ம செய்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் ஊற வச்சுருக்கேங்க. அதை விதையெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில். அதில் சிறிதளவு நல்லெண்ணெய், அதாவது 1/4 கிலோவுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, வெந்தயம், மிளகு எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பொரியட்டும். அதுக்கு பிறகும் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி அதையும் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. சிறிதளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா பிணைஞ்சி அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியிலேயே பிணைஞ்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேரிச்சம்பழம் பிணைஞ்சி வச்சுக்கிறத அதில் சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சிறிதளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 1 கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்கட்டும். இது கொஞ்சம் வேகும் போது கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேங்க. புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு சிறிதளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம கடைசியாக தான் புளி சேர்க்கணும். அது வெந்துக்கிட்டு இருக்கும் போது நல்லா வெந்த பிறகு இந்த புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற வச்சதுனால எல்லாமே நல்லா வெந்துடும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க நல்லானே தான் செய்யணும். அதுக்கப்புறம் நான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் சுகர் சேர்த்துப்பாங்க, அதை விட நாட்டு சக்கரை சேர்த்தால் தான் இது டேஸ்ட்டே ரொம்ப தூக்கலாக இருக்கும். இதுமாரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் வீட்டு பேரிச்சம்பழம் பச்சடி இப்படி தான் செய்கிறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.